இந்த வேலவன் ஸ்டோர்ஸ் பத்தி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, நிறைய ஆஃபர் எல்லாம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம். அப்பா, பயங்கரமா வரவேற்பா இருக்கு. இங்க என்னென்ன அப்படி நல்லா இருக்கு? எதுக்கு எல்லாரும் வேலவன் ஸ்டோர் சொல்றாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர பயங்கரமான ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் இங்க இருந்தா எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்க போறோம். எனக்கு வந்து இந்த டிசைனர் சாரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் சீரியல்ல அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா. ஸோ உங்க கடையில வந்து எனக்கு ஏத்த மாதிரி பெஸ்டா இருக்கிற சாரீஸ் எல்லாம் கட்டுங்க. இதெல்லாம் நியூ டிசைன்ஸா? ஆனா இதெல்லாம் பயங்கர பிரைஸா இருக்குமே. 3500? சீரியஸாவா? நீ சொல்ற பேர்லாம் எனக்கு புதுசா இருக்கு. நான் உங்ககிட்ட ட்ரெய்னிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னது? இந்த பிரில் வச்ச மாதிரி 3 பிரில் வரும். இந்த மாதிரி ஓ ஓ கீழே இந்த மாதிரி இருக்குமா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே, இது எடுத்துக்கிறேன். நான் இது வந்து எங்க வீட்டுக்கு அம்மாக்கு கொடுத்துடலாம். இது ரொம்ப அழகா இருக்கு. இது நானே கட்டுவேன்னே. நான் சீரியல்ல கட்டுற மாதிரி இருக்குல்ல? ஏ, சீரியல் பாப்பீங்களா நீங்க? நாங்க உங்க இப்ப நாங்க உங்க கடைய பாக்குறோம்ல, அந்த மாதிரி நீங்க அப்ப எங்க சீரியல் எல்லாம் பாக்க? எனக்கு தெரிஞ்ச கலைய மொத்த கலையும் நான் இதுல இது பண்றேன். இருங்க, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். கத்தா பண்றா மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி கடமுடா வந்திருக்கு. நான் சீரியலும் இந்த மாதிரிதான் கோல்மால் பண்ணி கட்டுவேன். நல்லா இருக்கா? சும்மா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. பக்காவா இருக்கா? இது இங்க எல்லாம் என்னது? மூணு பீஸ் எடுத்தாலே 1000 ரூபாய்னா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்காக்கா? நீ சொல்லிட்டா அப்புறம் நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஏய், சோப்பு டப்பா, இந்த சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட? அப்பா என்னமா பேசுறீங்கம்மா? எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா இல்ல நீங்களாவே பேசுறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? அது செம்மையா இருக்கா? நீங்க சொல்றதுலயே வாங்கிடலாம் போலயே. ஆமா, இந்த சீரியல் எல்லாம் நாங்க இதை போட்டுதான் கல்யாணம் ஆன மாதிரி ஏமாத்துவோம். ஆனா எனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆகல. நல்ல மாப்பிள்ள யாரா இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. இது எல்லா இடத்துக்கு போய் நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஒரு பயங்கரமா ஒரு விஜய் மாதிரி நான் என்ட்ரி. இதை தளபதி இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன செருப்பாலே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானும் அண்ணாவோட ரசிகைன்றதுனால நான் மன்னிச்சுட்டு இருக்கேன். பட்டுப்படம் வணக்கண்ண. என்ன ஊராட்சி மன்ற தலைவர்னு கூப்பிடவே இல்ல? ஊராட்சி மன்றம், ஊராட்சி மன்றம், தேன்மொழி ஊராட்சி மன்ற தலைவர். அப்புறம் பாத்துக்கோங்க, உங்க ஊருக்கு ரோடு வராது, தண்ணி வராது, பாத்துக்கோங்க. ரோட்ல நாங்க இது வேறதே, அது கடப்பாரை வச்சு பேத்து விட்டுறோம். பட்டுப்படவு இல்ல, 1000க்குலாம் இருக்குங்களா? இருக்கு பாருங்க, விரிச்சு போடுறது பாருங்க. 1299 ரூபாய். சரி, சாமந்திரிகா மாறல ரொம்ப கம்மியா இருக்கேன. நம்ம கடை வேலா ஸ்டோர்ல கம்மி தானே? சூப்பர், சில்வர் பாடு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இது காம்பினேஷனே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, நல்லா இருக்கேப்பா. அங்கப்பா, ஆமாம், வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த இந்த கலர்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர். இதெல்லாம் கிடைக்க டபக்குன்னு சீக்கிரமாக கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் நான் காஞ்சிபுரத்துலேயே ரொம்ப நாள் தேடி இருந்திருக்கேன் இந்த கலர்லாம்.
இப்ப இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? இருங்க, நீங்க பிரிச்சிட்டேனே சொல்லுங்க. இதுங்க வந்து கலையானதுக்குன்னா ஓ கோல்ட் நிறைய இருக்கு, அதனால இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் பிறந்த குழந்தை கூட யூஸ் பண்ணலாம் இல்லக்கா? சாஃப்டா இருக்கு, அதுக்கேத்த மாதிரி வேற. ஐயோ இது நல்லா இருக்கு. ஆமா, இது 1000 ரூபாய்க்கா? அழகா இருக்கு, சூப்பரா இருக்குக்கா. நிஜமான நாய் மாதிரி இருக்கு. மாறி வேஷம் எல்லாம் போடுவாங்கல்ல படத்துல, ஒரு கண்ணு அந்த மாதிரி இருக்கா? அது இப்படி பண்ணலாம், அது நல்லா தான் இருக்குப்பா. ஸோ நம்ம ஷாப்பிங்லாம் வந்து பயங்கரமாக முடிச்சிட்டோம். நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம வாங்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான விலை தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது சீரியஸாகவே கரெக்ட் தான். என்னோட திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன். ஸோ நான் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் கிளம்பி வந்து நான் இங்கே தான் எடுக்க போகிறேன். அதுவும் எஸ்பெஷலாக புடவைங்கள்லாம் இங்கே ரொம்ப கம்மியான ரேட்டில் நிறைய இருக்குது. ஸோ யாருக்கா கிஃப்ட் பண்ணனால நான் இங்கே தான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேலவன் ஸ்டோர்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். பாய். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி.